ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம வத்திராறு பக்கத்தில் இருக்க ஆயர் தர்மம் அப்படிங்கிற ஒரு ரிவர் டேமுக்கு தான் வந்து சும்மா குளிக்கிறதுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே நாங்கள் என்னென்னலாம் பண்ண வந்திருந்துக்கு அந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயுத தர்மத்துக்கு பைக்கில் தான் போயிருந்தோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா இங்கே இந்த ரோடு ஃபுல்லாக வந்து ஒரே பச்சை பசையான வந்து சூப்பரான வியூ மாதிரி உங்களுக்கு இருக்கும். சைடில் அந்த மலை இதெல்லாம் வந்து அழகாக உங்களுக்கு தெரியும். போகிற வழியிலே நீங்கள் அங்கங்கே டீ கடையில் நின்று டீ இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ இந்த ஆயுத தர்மத்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் வந்து போயிட முடியாது. சீசன் பார்த்து தான் வந்து நீங்கள் போக முடியும். ஏன்னா வந்து இங்கே தண்ணி கம்மியாகவும் இருக்கலாம், அதே சமயத்தில் அதிக வெள்ளமாகவும் இருக்கலாம். நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா மீடியமான தண்ணி தான் இருந்துச்சு. ஸோ சீசன் எப்படி எப்படின்னு பார்த்து தான் நீங்கள் வந்து இங்கே போகிறதுக்கு சரியாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு கோயில் தான். அந்த கோயிலுக்கு பின்னாடி தான் வந்து அந்த ரிவரே இருக்குது. இந்த கோயில் பேர் வந்து தலைமலையான் கோயில் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப இன்டீரியராக கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஆனால் ரோட்லேருந்து நீங்கள் ஒரு 5-6 கிலோமீட்டர் உள்ளே வர மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலில் சாமியெல்லாம் கூப்பிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பின்பக்கம் போயிட்டோம். ஸோ அங்கே வந்து ஒரு சின்ன ரிவர் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை கடந்து வந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து அப்படியே உள்ளே போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செக் டேம் மாதிரி வந்து உங்களுக்கு கட்டி வச்சுருப்பாங்க. அது அங்கே தான் வந்து நீங்கள் குளிக்க முடியும். உங்களால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்லாக இருக்கும். ஸோ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அங்கே ஜாலியாக ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் வந்து ஜாலியாக குளிச்சுட்டு நாங்கள் கொண்டு போனதே அப்படியே அங்கேயே சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நான் தண்ணி விளாடலாம். நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து விளாண்டே இருக்கலாம். என்ன பார்த்தீங்கன்னா அதை சுற்றி வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக் ஃபாரஸ்ட் மாதிரி தான் தெரியும். ஆனால் அவ்வளோ ஒன்றும் உங்களுக்கு டேஞ்சரஸ் கிடையாது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து நாங்கள் அங்கே கிளம்பிட்டோம். ஸோ கைஸ் அப்புறம் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நிறைய வாத்தெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டே வந்து அப்படியே நாங்கள் வந்து எங்கள் வண்டி எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து போயிட்டோம். ஸோ இந்த விலாக் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறது பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.